viewers, நான் பீனா இது பீனாஸ் கிச்சன் இன்னைக்கு உங்களுக்கு இறா வச்சு ஒரு நல்ல கிரேவி செஞ்சு தர போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேங்க இங்க பாருங்க இறா வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேங்க அது போதும் இது இந்த பூண்டு வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த பூண்டு வந்து ஒரு 10-20 பூண்டா நான் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழத்தை அரைச்சு வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதுதாங்க இதோட இன்கிரீடியன்ட்ஸு அப்புறமேலு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதுதான் நம்ம வந்து பிராணுக்கு செய்கிற ஒரு கிரேவி ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம முதல்ல இந்த பிராணை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஒரு பேனில் வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம் பிகாஸ் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன் முத்தானை வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த பிராணை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் வெறும் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஏன்னா இது தண்ணி நிறைய விடும் ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணலாம் பாருங்க வியூவர்ஸ் நான் வந்து இந்த பிராணை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வேறு வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதே கடாயில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றுறேன் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் மரத்தில் மறந்துருச்சு எனக்கு இந்த ஒரு பச்சை மிளகாயும் நான் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை மறந்துட்டேன் இப்போ இதை நம்ம போட்டுடலாம் போட்டு இதை நல்லா வணக்கிக்கலாங்க பாருங்க பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டுடலாம் போட்டு இது 2 நிமிஷம் வணக்கிக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வணக்கிக்கலாம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் போட்டலாம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்ட போட்டலாம் 1 டீஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கிட்டேன் போட்டுடலாம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுடலாம் ஜீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் போட்டுடலாம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் போட்டுடலாம் இதுதாங்க இதோட இன்கிரீடியன்ட்ஸு இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை நம்ம ஊற்றிக்கலாம் நான் 1 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் போக வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை வந்து தக்காளி பழங்க இந்த கிரேவியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வேகிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போய் பிராணோட கிரேவிக்கு இப்போ நம்ம இந்த பிராணை போட்டுடலாம் போட்டுட்டு லிட்டில் பிட் வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் அந்த உப்பு காரமெல்லாம் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிடலாம் பாருங்க வியூவர்ஸ் பிரான் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது போட்டு நல்லா கரட்டிக்கலாம் கிரேவி இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலங்க பாருங்க
டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு பதார்த்தம் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் நான், ஹெல்த்தி, வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.